ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூட் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக ப்ரீவியஸ் பிரேக் ஹையை வந்து பிரேக் பண்ணலன்னோம், இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி எடுக்கணும். நேற்று எடுத்தவங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் புக் பண்ணுங்கள், லாஸ் இருந்தாலும் புக் பண்ணுறாங்க. அதே போல் ஆப்ஷன் பொறுத்த வரையும் மேக்ஸ் பெயின் வந்து 15,900 இருக்குது, அதுக்கு வந்து ட்ரேட் எடுங்க. சப்போஸ் இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 16,000 மாறது சான்ஸ் இருக்குது, 15,800 மாறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதிகமாக. மார்க்கெட் வந்து இது ஒரு புல்லிஷ் மென்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நேற்று வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணக்குள்ள ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி மார்க்கெட் கொண்டு வந்துட்டாங்க கீயே. இன்றைக்கும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, திருப்பி கீயே தான் வந்துச்சு. திருப்பி இப்போ எப்போ வந்து திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக 15,800 வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படியே சப்போஸ் மார்க்கெட்டே இல்லை, கீழே வரலாம், மேலே போனால் எந்த அளவுக்கு போகணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். இதே போல் கேமரா யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக புரியும். மார்க்கெட் வந்து இப்போ எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா 15,980, அதாவது 16,000 ரவுண்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதிகபட்சம் போனால் மார்க்கெட்டு 16,202 இன்றைக்கி ஹை போகலாம், டவுன் போனால் 15,776 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹை போகிறதோ இல்லையோ, லோ போனால் ஸ்பீடாக போயிடும், ஹை போனால் 202 இந்த ரேஞ்சுக்கு போய் டர்னிங் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஒரு 105 ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் 173 ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் இதுவும் பிரேக் ஆச்சுன்னா 202 தான் டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்தால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதேபோல் டவுனில் போனால் 874 இந்த ரேஞ்ச் வந்துன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இங்கே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல வந்து ஹையில் வந்து டச் பண்ணிட்டு கீழே போச்சு, ஆனால் இது இப்போ வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 15,874 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க சான்ஸு அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 16,000 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 17,173 டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 15,950 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 15,874 கீழே போய் டச் பண்ணிட்டு மேலே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸ் பெயினில் தான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸ் பெயின் வந்து அப்பப்போ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுபோல் இதில் வந்து சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ண சொல்லியிருந்தோம். 16,100 பை பண்ணி 90 இது வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். சாரி, இங்கே 150 பை பண்ணி 100 வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த பக்கம் ஆப்போசிட் எதுவும் பண்ண சொல்லியிருந்தோம். ரெண்டு பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கேம்பிளிங் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுங்கள். கேம்பிளிங்னா இந்த பக்கம் பை பண்ணி இந்த பக்கம் பை பண்ணி எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் ப்ராஃபிட் போகும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இருந்தாலும் நிறைய பேர் கேம்பிளிங்காக பண்ணுறாங்க, அந்த கேம்பிளிங் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதே போல் இந்த இடத்துல வந்து 15,800 பை பண்ணி 15,800 செல் பண்ணால் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஓரளவு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்கும், 500 லாபம் கிடைக்கும் வித்தின் 20,000. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் மேலே வந்ததால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே தள்ளி போடலாம். எக்ஸாக்ட்லி சொல்ல வேணா இந்த இதில் தான், ஏன்னா இதில் வந்து டைம் வேல்யூ சுத்தமாக 0 ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து டைம் வேல்யூ 0 ஆனதால் நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், 15,150 யூஸ் பண்ணிக்கலாம். இதை பை பண்ணிட்டு 150 பை பண்ணிவிட்டு 100 வந்து செல் அடிச்சுன்னா இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கை பொறுத்தவரை இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்க போது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்தால் 5% மேலே இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக்லாம் வந்து 5% கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஆவரேஜ் பண்ணுங்கள் கற்றுங்க.